வணக்கம். திமுகவினரின் சொத்துப்பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விதித்த கேடு பரபரக்கும் தமிழ்நாடு அரசியல் களம். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏப்ரல் 14 தேதியன்று திமுக தலைவர்களின் சொத்து ஊழல் குறித்த விவரங்களை பட்டியலாக வெளியிடுவதாக அறிவித்திருந்தார். அதேபோல் அவரது ரஃபேல் வாட்ச் தொடர்பான பில்லையும் வழங்குவதாக தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அண்ணாமலை அவர்கள் சென்னை கமலாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக தலைவர்களின் சொத்து மதிப்புகள் குறித்த விவரங்களை அவர் வெளியிட்டார். யார் யாருக்கு எவ்வளவு சொத்து உள்ளது என்பதை வீடியோ வடிவில் அவர் வெளியிட்டிருந்தார். அதோடு இது பார்ட் 1 என்றும் மேலும் புதிய விவரங்கள் பாட்டு 2 என்ற அடிப்படையில் வெளியிடப்படும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடைய ரஃபேல் வாட்ச் சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்பவரிடமிருந்து வாங்கியதாக கூறிய அதற்கான பில்லையும் வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். அதோடு தமிழ்நாட்டில் நடந்த ஊழல் தொடர்பாக திமுக குறித்து மட்டும் பேச மாட்டேன், அதிமுக தொடர்பான விவரங்களையும் வெளியிடுவேன் என அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஆர்எஸ் பாரதி அவர்கள், அண்ணாமலை பேட்டி பட்டிமன்ற பேச்சை போல சிரிப்பை வரவழைக்கும் வகையில் தான் இருந்தது என்றும், திமுகவிற்கு சொந்தமானதாக கூறிய ₹3,400 கோடி மதிப்பிலான பள்ளிகளின் விவரங்களை 15 அண்ணாமலை ஒப்படைக்க வேண்டும் என்றும், யார் யார் சொத்து சேர்த்ததாக அண்ணாமலை கூறினாரோ அவர்கள் அண்ணாமலை மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறினார். அத்துடன் 15 அண்ணாமலை அவர்களுக்கு அவகாசம் வழங்கிய ஆர்எஸ் பாரதி அவர்கள், இந்த நாட்களில் திமுக சொத்துக்கான பத்திரங்களை வெளியிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் நீதிமன்றத்திலிருந்து அவர் அழைக்கப்படுவார் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வகையில் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், கே என் நேரு, துரைமுருகன் மற்றும் டி ஆர் பாலு, ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டவர்களின் சொத்து விவரங்களை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில், விரைவில் அண்ணாமலை அவர்கள் மீது திமுகவினர் சார்பாக வழக்கு தொடரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களும் 15 அண்ணாமலை அவர்களுக்கு கெடு விதித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இது எதையும் கவனத்தில் கொள்ளாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல் தன்னுடைய பணியில் கவனம் செலுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக கூறி திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை அவர்களின் இந்த செயல்பற்றையும், அண்ணாமலை அவர்கள் தவறான விவரங்களை வழங்கியிருக்கிறார் என்று கூறி அவருக்கு 15 கேள்வி விதித்த திமுகவினரின் இந்த செயல்பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.